அவார்டு எனக்கு மட்டும் வேணாம், விராட் கோலிக்கு சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்திய மேட்ச் முடிஞ்சது நம்ம கேஎல் ராகுல் வந்து அவரோட பெருந்தன்மை வந்து காமிச்சிருக்காருங்க. சரிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேத்திக்கு நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் டீம் வந்து 6 விக்கெட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நேத்திய மேட்ச் பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் போனிச்சிருந்தாங்க சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஓவர்லேயே 3 விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க நம்ம இந்தியன் டீம். அதுலேருந்து மீண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம விராட் கோலி இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் யாரும் நம்பிக்கையை கைவிடலங்க. இந்த மாதிரி எத்தனையோ மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்து போய் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. ஏன் உதாரணத்துக்கு போன வருஷம் நடந்த T20 வேர்ல்டு கப்பில் கூட தெரியும், 15 ரன்னுக்கு 4 விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, 10 ஓவருக்கு வெறும் 40 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த 10 ஓவரில் 120 ரன் அடிக்க வேண்டியிருக்கும். கடைசி வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து மேட்ச் முடிச்சு கொடுப்பாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் அவர் வந்து அதை தாங்க பண்ணல, நல்லா பிளே பண்ணாரு. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் முடிச்சு கொடுக்காம போயிட்டாருங்க. 85 ரன்லாம் அவுட் ஆகிட்டார் நம்ம விராட் கோலி. எல்லாரும் எதிர்பார்த்தது அவரோட செஞ்சுரியே தாங்க. இந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருந்தார் அப்படின்னா 78வது செஞ்சுரிங்க. ஆனால் அதை தாங்க மிஸ் பண்ணிட்டார் நம்ம விராட் கோலி. ஆனால் செஞ்சுரியை மிஸ் பண்ணாலுமே நம்ம இந்தியன் டீமுக்கு தேவையான வெற்றி வந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க. இந்த உலகக்கோப்பையில் நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஆடுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பீட் பண்ணி இந்த வெற்றி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி 85 ரன்ல அவுட் ஆனதாங்க. செஞ்சுரி அடிச்சிருந்தார் அப்படின்னா வேற லெவலில் இருந்திருக்கும். நம்ம விராட் கோலி இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாருங்க. 85 அவுட் ஆனது உள்ளே போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா தலையிலே அடிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரு. செஞ்சுரி அடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 13 ஓவருக்கு மேலே இருந்துச்சு, 40 ரன்னு கிட்ட அடிக்க வேண்டியது இருந்துச்சுங்க. நம்ம விராட் கோலிக்கு தேவையானது ஒரு 20 ரன் கூட இல்லைங்க. அதை அடிக்காம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி தாங்க நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சரி விடு நண்பா, நீ அடிக்கலாம் என்ன, நான் அடிப்பேன். இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் போட்டு பலந்து எடுத்துட்டாருங்க. விராட் கோலி அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதிக பால்ஸ்லாம் எடுத்துக்கலங்க. நம்ம கேஎல் ராகுல் 2 சிக்ஸ் அடிச்சாரு, நம்ம ஹர்திக் பாண்டியா 1 சிக்ஸ் அடிச்சாரு. அடுத்து 4 ஓவரில் மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேஎல் ராகுலுமே செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணிடுவாருங்க. 3 ரன்ல வந்து மிஸ் பண்ணுவாருங்க. கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு தாங்க அந்த மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணுவார். ஆனால் அதுக்கு கூட அவர் ஹாப்பியாகவே இருக்க மாட்டாருங்க. நம்ம இந்தியன் டீமில் கேஎல் ராகுல் மட்டும் 91 ரன் அடிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் டீமுக்கு தேவையான ரன்ஸே 5 தாங்க. கேஎல் ராகுலுக்கு 9 ரன் தேவையாக இருந்துச்சுங்க. ஒரு 4 அடிச்சு 6 அடிச்சிருந்தார் அப்படின்னா அவரோட செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதுதாங்க நம்ம கேஎல் ராகுலுமே எய்ம் பண்ணாரு. அவர் திசையில் தூக்கி அடிப்பாருங்க, அந்த பால் வந்து பவுண்டரி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிப்பாரு. ஆனால் அந்த பால் வந்து 6 போயிருங்க, அதனால தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார். என்னதான் ஃபீல் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் அதிக ரன்ஸ் அடிச்சு நம்ம கேஎல் ராகுல் தான் அப்படிங்கிறனால அவருக்கு தாங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டு எனக்கு கொடுக்கறத விட விராட் கோலி கொடுக்கறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேஎல் ராகுல் வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நாங்கள் உள்ள வரும்போது ரொம்ப ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து ஏற்கனவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது வேர்ல்ட் கப் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக இருந்துச்சு எங்கள் மேலே. அதுவும் ஆஸ்திரேலியாங்கிறது சாதாரண டீம் கிடையாது. ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய டீம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பவுலிங்க்கு எதிராக ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நாங்கள் உள்ளே வந்ததுமே 3 விக்கெட் 2 ரன்னுக்கு இழந்துட்டாங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த அளவுக்கு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நானும் விராட் கோலி நினச்சது ஒன்றே ஒன்று தான், இந்த மேட்சை வந்து இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட மைண்டில் இருந்துச்சு. அதை நினச்சி மட்டும்தான் அந்த மேட்ச் வந்து நாங்கள் ப்ளே பண்ணோம். எனக்கு எப்பவுமே விராட் கோலி கூட சேர்ந்து ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் அவர் சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுக்காம விட மாட்டோம். அந்த அளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு. இந்த மேட்ச்சில் கூட நான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம விராட் கோலி தான். அவரால் தான் நான் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதனால இந்த அவார்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை, விராட் கோலிக்கு சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎல் ராகுல் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க.